அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க சார். அதெல்லாம் அதெல்லாம் ஓம்னி பஸ்னா அதுக்கு மட்டும் நான் ரெண்டு இன்ஜினா இருக்கு. ஏன்னா நம்மளை நம்பி 35 குடும்பங்கள் வருது, என்ன சேர்த்து ஒரு குடும்பம் 36 குடும்பம் வருது. அத லெவல் பார்த்தா நான் போவேன். இது சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுறாங்க வண்டிக்குள்ள. சரி என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து நம்ம தானே படுக்கணும்னு சொல்லி எடுத்து கீழே தூக்கி போடுவோம். சில அசிங்கமெல்லாம் இருக்கும். எனக்கு அனவசியமான எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ட்ரிங்க்ஸும் சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட்டாலும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு அரை பீர் சாப்பிடுவேன். ஹலோ, என் பேர் வந்து தென்னரசு. நான் வந்து டிரைவராக ஒரு 35 வருஷமாக இருக்கிறேன். பாசஞ்சர் சமயத்தில் கொஞ்சம் இடைஞ்சல் கொடுப்பாங்க. எங்கள் வண்டி சரியான ஒரு நேரத்தில் கொஞ்சம் டல் டைமில் கொஞ்சம் டிக்கெட் ஆகாமல் இருக்கும். அதில் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் மின்னப்பின்ன இருக்கும். ஒரு பாசஞ்சர் நல்ல மாதிரியாக பேசுவாங்க, ஒரு பாசஞ்சர் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. இதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுறேன். என்ன பண்ணுறது, எனக்குன்னு ஒரு பொழப்பு இருக்குது. என்னை நம்பி ஒரு மூணு பிள்ளைங்க இருக்குது, ஃபேமிலி இருக்குது. நான் தான் நான் அனுசரித்து நான் இதுவரை நான் போயிட்டு தான் இருக்கிறேன். நாலு பேர் நாலு விதமாக திட்ட தான் செய்கிறாங்க. இந்த காதில் விட்டு இந்த காதில் இது பண்ணிக்கிறேன். சமயத்தில் வண்டி டிராஃபிக்கில் நிற்கும், போலீஸாரங்களும் திட்டுவாங்க. அந்த திட்டையும் நான் வாங்கிக்குவேன். சார் எடுத்துறேன் சார், கோச்சிக்காதீங்க சார்னு சொல்லுவேன். சமயத்தில் அவங்களும் ஒரு ஒருத்தங்க நம்ம வயசுக்கு தகுந்தால மரியாதையும் கொடுப்பாங்க. ஒருத்தங்க பாயா பாயான்னு பேசுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. இது இல்லைன்னா நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. சண்டை சாச்சரவும் வரும். ஏதோ ஆண்ட பணத்தில் நம்ம குடும்பம் இருக்கிறனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இதுவரை நான் ஒரு 35 வருஷமாக பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மாதம் ஒரு 15,000 ஒரு 17,000 வரை கிடைக்கும். இதை வச்சு நான் ரொட்டேஷன் பண்ணிகிட்ருக்குறேன். எனக்கு அனவசியமான எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ட்ரிங்க்ஸும் சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட்டாலும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு அரை பீர் சாப்பிடுவேன். ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க டிரைவர்லாம் குடிக்காரன்னு சொல்லுவாங்க. என்னோடய பழக்கத்தை வச்சு நான் சொல்கிறேன். நான் ஒரு பீடி செட் அடிப்பேன், அவ்வளோதான். வேறு எந்த எனக்கு ஒரு அனவசியமான ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. நானும் வந்து குறைஞ்சது இந்த ஒரு 35 வருஷத்தில் ஒரு 6 கம்மியில் தான் நான் டிரைவராக ஓடி இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு அளவு கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சில பழக்க வழக்கம் இல்லாதனால ஓனருக்கு வந்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நானும் அது மாதிரி ஓனர்கிட்ட தான் நானும் வந்து டீலிங் பண்ணி வண்டி ஓட்டிகிட்ருக்குறேன். கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒருத்தவங்க சைடு வாங்குவாங்க. நம்ம வந்து பாசஞ்சர் வச்சுருக்குறோம். ஏன்னா நம்மளை நம்பி 35 குடும்பங்கள் வருது, என்ன சேர்த்து ஒரு குடும்பம் 36 குடும்பம் வருது. அதை லெவல் பார்த்தா நான் போவேன். அடுத்த வண்டியை பற்றி நான் வந்து கவலைப்பட மாட்டேன். என் வண்டியை பற்றி தான் நான் கவலைப்படுவேன். எல்லா வண்டியை பற்றி நான் கவலைப்பட்டேன்னா நான் வந்து கடவுள் கிடையாது. ஏன்னா இது எனக்கு வந்து 35 பேர்த்துக்கு வந்து நான் ஒரு கடவுள் மாதிரி தான் அவங்களுக்கும். ஒரு டிரைவராக இருந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்த வண்டியை பற்றி நான் நினைக்க மாட்டேன். என் வண்டியை பற்றி தான் நினைப்பேன். பொதுவாக ஓமனி பஸ்ஸு, ஓமனி பஸ்ஸுனாலே வேகத்தில் போவாங்கன்னு அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க சார். அதெல்லாம் அதெல்லாம் ஓமனி பஸ்ஸுன்னு அதுக்கு மட்டும் நான் ரெண்டு இன்ஜினாக இருக்குது, அப்படிலாம் கிடையாது. நார்மலாக தான் எல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஒரு ஒரு வண்டிக்கும் ஒன்று ஒன்று சைடு வாங்கிட்டு இருக்கும்போது ஓமனி பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் என்னென்னா ஒரு சில வண்டிங்க வந்து டைமை கீப்பர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக போய்க்குவாங்க. ஏன்னா அவங்களும் உசுர் மேலே அவங்க உயிர் மேலே உசுர் ஆசை இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பங்கள் இருக்கும். அதுக்கு தகுந்தாலும் அவங்களும் ஒரு இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் அமுத்தி போவாங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா நார்மலாக போவாங்க. டிராஃபிக்னு சொன்னாலும் எல்லாமே ஒரே லெவலாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் வாகனங்கள் பிரிய பிரிய அதுக்கு தகுந்தாலும் ஓட்டிக்குவாங்க. அதுலேயும் ஒரு சில பார்த்தீங்கன்னாப்பா அந்த வண்டிலாம் அப்படிலாம் சைடு ஆகும்போது, சார் உங்களுக்கு வந்து சேஃப்டி தான் சார் உங்களுக்கு முக்கியம், எங்களுக்கும் சேஃப்டி தான் முக்கியம். ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி போவோம். சேரும் ஒருத்தவங்க சேருன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு பஸ்ஸா, இதில் ஏறிட்டு போகிறதா, இன்னும் வேறு பஸ்ஸை பார்த்தா ஏறிக்கணும். சார் சந்தோஷங்க, நான் என்னங்க பண்ண முடியும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு என் போக்கில் அவங்க போயிடுவாங்க, அவங்க போக்கில் அவங்க போயிடுவாங்க. இதில் ஒரு அழகமய பஸ்ஸில் ஓடிட்டு இருந்தேன். ஒரு 14 வருஷமாக ஓடிட்டு இருந்தேன். நிற்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறாரு. அந்த டைமில் அவர் வந்து ஒரு 10,000 ரூபா நோட்டை ஒரு 100 ரூபா கட்டை ஒரு கட்டு விட்டுட்டார். சீட்டில் சைடில் கீழே உழுந்துருக்கு. நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எதிரில் ஓனருக்கு கணக்கு எழுதுறதுக்காக நிப்பாட்டி ஒரு டீயை குடிப்பேன். அந்த டைமில் என் கண்டக்டர் வந்து இப்போ டீயை வாங்கிட்டு வருவார். நான் அதுக்குள்ளே வண்டியை ஒரு செக்அப் பண்ணும்போது அந்த டைமில் ஒரு 10,000 ரூபா இருந்துச்சு மொத்தமாக.
வண்டி நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷத்துல அந்த பாசஞ்சர் தேடி வந்துட்டாரு. என்னங்கன்னு கேட்டேன். மேல நான் கேரளால இருந்து வரேன், இன்டர்வியூ எடுக்க வந்தேன், 10,000 பணம் கேட்டாங்க, அந்த பணம் உங்க வண்டியில மிஸ் பண்ணிட்டாங்க, பார்க்கணும்னு இந்தாப்பான்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். அவரு எனக்கு வந்து 500 கொடுத்தாரு. இல்லைங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை பரவாயில்ல, வேற டிரைவர்னா கிடச்சிருக்காது எனக்கு, இந்த இடத்துல என்னோட நேரம் வண்டி நின்றுருக்கு, அந்த நாள் கிடச்சிச்சு, 500 வச்சுக்கங்கன்னு சொல்லி அன்பாக கொடுத்தாரு. சரி வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் செல்லு விட்டுருக்குறாங்க, நம்ம வச்சுருக்கத நம்பர் செல்லு, நம்மளுக்கு எதுக்கு டச்சு செல்லு? டச்சு செல்லு இருந்துச்சுன்னா பல இதை வந்து தூக்கத்தை கெடுக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். இது நம்பர் செல்லுனா யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம எதுவும் நம்ம கேட்டுக்க போகிறது கிடையாது. எனக்கு வயசு 55-56 ஆகி போச்சு, இன்னமும் நான் டச்சு செல்லை வச்சு நான் தெரிஞ்சு நான் என்ன சாதிக்க போகிறேன்? அதனால் எனக்கு வண்டியில் ஓனர் எப்போதுமே இருப்பார், அதனால் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. எனக்கு ஒன்று ஓட்டுற வேலை மட்டும்தான், வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுருவாங்க வண்டிக்குள்ளே. சரி என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து நம்ம தானே படுக்கணும்னு சொல்லி எடுத்து கீழே தூக்கி போடுவோம். சில அசிங்கமெல்லாம் இருக்கும், யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, நம்ம தான் படுக்க போகிறோம், நம்ம வீடு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சுத்தம் பண்ணிடுறது.